வெல்கம் பேக் டு மூவி மட்டுவாஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ சயின்ஸ் பிக்ஷன் படம் தான் பார்க்க போறோம் இது ஒரு தரமான ரோபோட்டிக் ஆக்ஷன் படம் ரோபோட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ரோபோட்டு மனுஷனா மறுனா அழகா இருக்கும் அதுவே ஒரு மனுஷன் ரோபோட்டா மாறினா எப்படி இருக்கும்னு இந்த படத்துல காட்டுவாங்க ஸ்டார்டிங்கில் படத்தோட கான்செப்டை கொஞ்சம் நேரம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோட இன்டர்வ் காட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் படம் பிடிச்சி போவோம் ஸோ நம்ம படத்தை பற்றி எதுவும் பேசாமல் ஒன்லைன் எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஸ்டேட்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம் ஏன்னா படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்தோட பேரு ரோபோ காப்பு படத்தோட டைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு இந்த படம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு புரிய வரும் இந்த கதை நடக்கிற காலகட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நிக் ஃபியூரி காட்டுறாங்க நிக் ஃபியூரிக்கு படத்தில் பேர் பேட் நோவாக் பேட் ஒரு டிவி ஷோவோட ஹோஸ்ட் அந்த ஷோவோட பேரு த நோவா எலமெண்ட் இப்போ இந்த ஷோல என்ன பேசுறாங்கன்னா போலீஸ் மெட்டீரியல் ரோபோட்டை யூஸ் பண்ணலாமா காணாம தான் பேசுறாங்க பேட் எப்படி ரோபர்ட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் ரோபர்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் இவரு பேரு தான் ஹியூபர்ட் டிரைஃபர்ஸ் இவரு ஒரு பில்ல பாஸ் பண்ணிருக்காரு அதுக்கு பேரு டிரைஃபர்ஸ் பில் அந்த பில் படி அமெரிக்கால ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ட்ரோனுங்கிறது ஒரு பேசிக் ரோபோட்டு அதனால எந்த ரோபோட்டும் யூஸ் பண்ண முடியாது இந்த பில்லை எப்படியாச்சும் தான் பாடுபடுறாங்க ஏன்னா இந்த பில்லு போயிடுச்சுன்னா அமெரிக்காவில் ரோபோட்ஸை கொண்டு வரலாம் ஸோ மக்கள் கிட்ட ஒரு போல் மாதிரி வச்சாங்க இந்த பில்லு வேணுமா வேணாமான்ட்டு மக்களும் இந்த பில்லுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க ரோபோட்ஸ் வேணாம்னு சொல்றாங்க இவன் தான் ரேமண்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ ரோபோட்ஸ் வந்தால் இந்த கம்பெனிக்கு தான் லாபம் ஏன்னா இவங்க தான் இந்த ரோபோட்ஸை தயாரிக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் இதுக்கப்புறம் இவங்க எப்படி ரோபோட்ஸை கொண்டு வராங்கிறது தான் கதையே இப்போ கூட இந்த கம்பெனி செஞ்ச ரோபோட்டை வியட்நாம் ஈராக் ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளில் கொண்டு போறாங்க அங்க கொண்டு போய் ரோபர்ட்ஸ் எவ்வளோ பாதுகாப்பானது அப்படின்னு காட்ட போறாங்க நான் அமெரிக்காலையும் யூஸ் பண்ணக்கூடாது இங்க யூஸ் பண்ணலாம் பென்டகன்ல இருந்து ஜெனரல் கர்டிஸ் மண்ட்ரோ அப்படிங்கிற ஒருத்தர் இதை பத்தி பேசுறாரு நீங்க பார்க்குற பச்ச டாட்ஸ் பெரிய ரோபோட் மிஷின்ஸ் இடி டூ நாட் நைன்ஸ் பெரிய மீட்டரை செக்யூர் பண்ணும் இந்த பர்பிள் வந்து சின்ன இஎம் டூ நாட் எயிட்ஸ் சின்ன சின்ன மனுஷன் மாதிரி ரோபட்ஸ் அந்த சவுப்பு உங்க டிவி ஷோ கொடுத்தா ரிப்போர்ட்டரும் கேமரா மேனோ இப்ப தான் அந்த ரோபோட்ஸை கொண்டு போன ஸ்பாட்டை காமிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே டிவில லைவா காட்ட போறாங்க அங்கே போன ரிப்போர்ட்டர் கையில ஒரு பேண்டு மாதிரி கட்டிடுறாங்க அது இருந்த ரோபோட் எங்களோ ஒன்னு பண்ணாது இப்ப அப்படியே எங்க பாத்தா சுத்திலே ரோபோட்ஸா இருக்கு பெரிய ரோபோட்டு சின்ன ரோபோட்டுன்னு அந்த இடமே பாக்க பயங்கரமா இருக்கு எல்லாரும் கையை தூக்கி வீட்டை விட்டு வெளிவாங்க உங்களை ஸ்கேன் பண்ணணும் உங்களை நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம் அப்படின்னு ரோபோட் சொல்லுது மேல ட்ரோன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த இடம் சுற்றி ரோபோட்ஸ் தான் இருக்குது மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வாட்டி ரோபோட்ஸ் அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்குது அப்பதான் ஏதாச்சும் வெப்பன் வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியும் அந்த இடத்துல ஒரு கேங் இருக்காங்க அவங்க சூசைடு பாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க இவங்க நோக்க இவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு ஜே இல்ல இல்லை சும்மா டிவி முன்னாடி இந்த அட்டாக்கை காமிச்சாவே போதும் ஸோ இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போறாங்க சண்டை இப்போ செமே நடக்கும் போகுது ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்கும் போதே இவங்க அட்டாக்கா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க டிவியிலே எல்லாமே கவர் ஆகுது ரோபோட்ஸ் பதில் தாக்குதல் பண்ணுது செம்ம ஆயிடுச்சு இதை பார்த்து ரிப்போர்ட்டர் பயந்து ஓடும் போது எங்கேயும் ஓடாதீங்க உங்க கையில பேண்ட் இருக்கு ஸோ ரோபோட் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொல்றாரு சண்டை செம்மைய போயிட்டு இருக்குது ரோபோட் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இருக்குது இவங்களும் ரோபோட் மேலே விழுந்து பாம்ல ஆக்டிவேட் பண்றாங்க ட்ரோன்லாம் மேலந்து சுடுது எல்லாருமே ஒவ்வொருத்தர சூசைட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுல சண்டை போட்ட ஒருத்தனோட பைய கத்தி எடுத்துட்டு கிளம்புறான் அவனு சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரோபர்ட் வெப்பனை டிரா பண்ண சொல்லுது அவன் கத்தி கீழே போட மாட்டேங்கிறான் சோ ரோபோட் ஒரு சின்ன பையன் கூட பாக்காம அவனை சுட்டு கொண்டு இருந்து டக்குனி கேமரா திருப்பிக்கிறாங்க இங்க ஷோல பேட்டஸ் அமலிக்கிறதமா அந்த ரிப்போர்ட் கிட்ட உங்களுக்கு ஒன்னாவலையே அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவங்களும் அவளன்னு சொல்றாங்க பாத்தீங்களா மக்களே கூட வேலை செய்யற ஒருத்தவங்க எப்படி ரோபோட் சேஃபா பாத்துக்குச்சு சில செக்யூரிட்டி இஷ்யூவால இந்த லைவை நாங்க அப்படியே கட் பண்றோம் இன்னும் நீங்க ஏன் ரோபோட்டை பார்த்து பயப்படுறீங்க அமெரிக்காக்கு ரோபோட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை முடிக்கிறான் இப்படி படத்துடைய கான்செப்டே ஒரு இன்ட்ரூவா கொடுத்து தான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் நம்ம ஹீரோவை காட்ட போறாங்க டெட்ராய்டு சிட்டி போலீஸ் ஹெட் குவாட்டர்ஸ் காமிக்கிறாங்க இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ இவன் பேரு அலெக்ஸ் மெர்ஃபி அலெக்ஸ் ஒரு சீரியஸான போலீஸ் இப்ப கூட யாரையோ பிடிக்க போய் என் ஃப்ரெண்டு ஜாக்கு போலீஸ்க்கு அடிப்பட்டுருச்சு சீஃப் திட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணன்ட்டு ஆன்டின் வேலன் அப்படின்னு ஒரு கிரைம் பாஸ் இருக்கா அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போய்தான் இப்படி ஆனச்சு மற்ற போலீஸ்ல அவன் கேஸ் எங்களோட கேஸ் நீ எதுக்கு போன அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வருஷமே அந்த அரஸ்டும் பண்ணல எதுவுமே பண்ணல என்ன வேலை செஞ்சிங்க அப்படின்னு திட்டா அவன் சீஃப் அவங்களெல்லாம் போசிட்டு விட்டு என்ன ஆச்சுன்னு என் கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க நானும் ஜாக்கு சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் அப்பதான் ஜெரின்னு ஒருத்தனை பார்த்தோம் அந்த ஜெரி கிட்ட பெரிய பெரிய கனெல்லாம் இருந்துச்சு அதத்தான் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் கிட்ட ஸோ இப்படி எல்லாம் இவன் நடந்ததை பத்தி சொல்லிட்டு வரான் ஆக்சுவலா என்ன சின்னா அந்த செரி கிட்ட கன் வாங்குற மாதிரி போய் நீனா போலீஸ் அப்படின்னு சொல்லி மிரட்டி விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சதுல ஆண்ட்ரன் வேலனுக்கு வேலை செய்யறான்னு தெரிய வருது அவங்க கிட்ட உள்ள ரைஃபிள் கன்னோட சீரியல் நம்பரை செக் பண்ணும்போது அது ஸ்டேஷன்ல எவிடென்ஸா இருக்க வேண்டிய கன் ஸோ எப்படி இதெல்லாம் இவங்க கிட்ட வந்துச்சுன்னு மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக கன் வாங்குற மாதிரியே போறாங்க அது பேக்கப்பே இல்லாம போறாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்ப இவனுக்கு போலீஸ் தெரிஞ்சு அங்க ஆண்ட்ரன் வேலன் ஆளுங்க வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரும் நல்லா மாட்டிட்டாங்க ஆண்டன் வேலை நாலு ஒருத்தன் ஆட்டோமேட்டிக் கன் வச்சு சொல்றான் சண்டை வெறுத்தனமா போயிட்டு இருக்குது இப்படி சண்டை போடும் போது என் ஃப்ரெண்டு போலீஸ் ஜாக்க சுட்டுறான் தொடராங்க ஜாக்குக்கு ஒன்னாவில் அவனை ஹாஸ்பிட்டலில் செத்திடுறாங்க ஸோ இதுதான் நடந்த விஷயம் இதுதான் அலெக்ஸ் இன்ட்ரோ சீஃப் அலெக்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் இனிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஒரு பக்கம் வாஷிங்டன் டிசி ல ரோபர்ட்ஸ் பத்தி வாக்குவாதம் போயிட்டு இருக்குது டிரைவர்ஸும் ரேமண்டும் பேசிட்டு இருக்காங்க மிஷின்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு டிரைவர்ஸ் ஆனதுக்கு அதுக்கு ஃபீலிங்ஸ் இல்லை பட் அது நிறைய உயிரை காப்பாத்தோம் அப்படின்னு ரேமன் சொல்றான் ஒரு மிஷின் ஒரு சின்ன பையனை கொள்ளும் போது அதுக்கு ஃபீலிங்ஸ் தெரியுமா தெரியாது அதனால தான் செவன்டி டூ பர்சன்ட் அமெரிக்கன் இது வேணாம்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வாக்குவாதத்தை முடிச்சிடறாங்க இப்ப அப்படியே ரேமண்டோட ஆம்னிகாரப் ஹெட் குவார்டர் காமிக்கிறாங்க இவங்க எப்படி மிஷின் கொண்டு வரலாம் பிளான் பண்றாங்க ரோபோட்ஸ் எல்லாம் வந்தா இவ கம்பெனிக்கு வருஷம் ஆறுநூறு பில்லியன் டாலர்ஸ் பணம் வரும் சினைட்டு காசு கொடுத்து டிரைவர்ஸ் பில்ல உடைக்கலாம் ஓட்டு போட்டு பட் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு எகென்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டாங்க இப்பதான் ரேமண்டுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது மிஷின்ஸை பார்த்துதான் மக்கள் பயப்படுறாங்க நம்ம வேணா ஒரு மனுஷன மிஷின் குள்ள போடலாம் அப்படின்னு சொல்றான் இவன் கம்பெனிக்கு கீழே ஆமினிகாரப் பவுண்டேஷன் ரீஹாப் வேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஆக்சிடென்ட்ல உடல் இழந்த ஸ்பெஷல் பீப்பிள்ஸ்க்கு ரோபோட்டிக் உடல் பாகங்களை வச்சு இவங்க உதவி பண்ணுவாங்க டாக்டர் டெ நாட் அன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எல்லா பாத்துக்கிறாரு இவரு தான் எங்கள் ஹெட் நம்ம மூளை சக்தி யூஸ் பண்ணி தான் இந்த மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும் இப்போ கூட ஒருத்தர் சூப்பராக வாசிக்கிறான் அதை பார்த்து வைஃபை அழுகுறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நம்ம ஃபீலிங்ஸ் அதிகமான இந்த மிஷின் சரியா வேலை செய்யாது வாசிக்கிறவன் நல்லா ஃபீல் பண்ணி வாசிக்கிறான் அப்போ ஃபீல் பண்ணி வாசிக்கும் போது மிஷின் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது ஃபீல் பண்ணாம எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்குறான் ஸோ இந்த டாக்டர் தான் ரேமண்ட் பார்க்க வந்திருக்கான் ஒரு மனுஷன ரோபோட்டா எப்படி மாற்றுறதுன்னு பற்றி பேச வந்திருக்கான் ஸ்டார்டிங்கில் டாக்டர் இதுக்கு ஒத்துக்கல அப்புறம் இருந்தால் பேசி அவங்க ரிசர்ச்சுக்கு நிறைய காசு வரும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் உயிரை காப்பாற்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறான் ஒரு பக்கம் ஆண்டன் வளன் அலெக்ஸ் ரொம்ப தொல்லையாக இருக்கான் பசமாக அவனை கொண்டுறலாம் அப்படின்னு திட்டம் போடுறான் அலெக்ஸ் ஹாஸ்பிட்டலில் அடிப்படை என் ஃப்ரெண்டு போலீஸ் ஜாக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டன் ஆளு ஒருத்தவன் வந்து கார் கீழே பாம் வச்சிடறான் ஒரு பக்கம் ரேமண்டோ ஆளுங்களும் யாரை ரோபோட்டா மாற்றலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவருதா சர்ஜென்ட் தாமஸ் ராயன் என்வை பிடி காலிக்கெல்லாம் பேரலைஸ் நல்ல போலீஸ் தான் போட்டு விபத்துக்கு அப்புறம் வெயிட்டு போட்டாரு இவரு ஆஃபீஸர் ஆல்ஃபர்ட் மில்லர் சிவியர் அட்டாக்ஸியா யூர்தா சர்ஜென்ட் ஜாக் அஞ்சு வருஷம் டீமை லீட் பண்ணாரு இப்போ வீல் சேர்ல இருக்காருன்னு சொல்கிறான் ஆனா இவருக்கு சைக் எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு டெம்பர் அதிகமா வரும் இதில் முக்கியமான விஷயமே ஒருத்தர் எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கணும் அப்பதான் மிஷினை கட்டுப்படுத்த முடியும் இப்போ அப்படியே நம்ம அலெக்ஸை காமிக்கிறாங்க அலெக்சுக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு பையனும் இருக்காங்க ஒய்ஃப் பேரு கிளாரா பையன் பேர் டேவிட் ஒய்ஃப் அடிபட்ட போலீஸ் ஜாக்கை பத்தி விசாரிக்கிறாங்க ஜாக்குக்கு ஒன்று அவ்வளவு ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு அப்படி அப்படியானத்துக்கு நான் தான் காரணம் நான் தான் பேக்கப் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வைக்க போறோம் அப்போ இவன் கார் திடீர்னு சத்தம் போடுது ஏன்னா நீ ஒன்னு கார் கதை திறந்து பார்க்குறான் அப்ப கார் விடிச்சிருச்சு இனிமேதா கதையை ஆரம்பிக்கும் போது இனிமேத்தா படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அலெக்ஸோட உடம்பு எண்பது சதவீதம் எரிஞ்சு போயிருச்சு லோயர் ஸ்பைன் பலமாக அடிபட்டுருச்சு அலெக்ஸ் பொழச்சால வீல் சேரில் தான் இருப்பா ஸோ இவனை ரோபட்டா மாத்தறதுக்கு என் ஒய் கிட்ட கேக்குறாங்க அலெக்ஸோட ஆப்டிகல் நெர்வு டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ ஒரு கண்ணு உனக்கு தெரியுது காது மோஸ்டா கேட்காதுன்னு சொல்றாங்க நீங்க யோசிக்க டைம் இல்லை உங்க ஹஸ்பண்டு கிடச்ச நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒய்ஃப் வேற வழியெல்லாம் ஒத்துக்குறாங்க ஸோ அலெக்ஸை ரோபோட்டா மாற்ற போறாங்க இப்ப அப்படியே ஒரு மூணு மாசம் கழிச்சு காட்டுறாங்க அலக்சுக்கு இப்போ ஒன்னாவ எப்பயும் தான் இருக்கான் என் ஒய்ஃபு கூட ஒரு பார்ட்டியில் டான்ஸ் ஆடுறான் பட் இது ஒரு கனவு அலெக்ஸ் ஏற்கனவே ரோபோட்டா மாத்திட்டாங்க அவன் கனவு கண்டுட்டு இருக்கான் சென்சோரியல் ஸ்டிமுலேஷன் பேக்கேஜ் தேர்ட்டி செவன் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மூலியமா இவனுக்கு கொஞ்சமா நினைவுகள் எல்லாம் கொண்டு வராங்க இப்ப இவனுடைய முதுகு தண்டை ஒன்று நினைச்சு மறுபடியும் முழிக்க வைக்க போறாங்க சோ அலெக்ஸ் கனவு கண்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே காணாம போதும் வாழ்க்கைக்கு திரும்புறான் மூணு மாசம் கழிச்சு இப்பதான் முழிக்கிறான் நான் எங்க எனக்கு என்னாச்சுன்னு கேக்குறான் அலெக்ஸ் உனக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுருச்சு நீ இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க என் ஒய்ஃப் எங்க அப்படிங்கறதுக்கு உன் ஒய்ஃப் உன் பையன் எல்லாமே சேஃபா தான் இருக்காங்க நான் தான் டாக்டர் நான் தான் பாத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உண்மை சொல்லலாம்னு பாக்குறாரு பட் இவன் எதிர்த்துறிப்பு வர அதிகமாவது சோ டாக்டருக்கு வர வழியில இவனை ரிலீஸ் பண்ணாதான் இவனுக்கு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு அலெக்ஸ் முதுகு தண்டல் ஆரம்பிச்சு இவன் கை கால் மொத்தத்தை ரிலீஸ் பண்றாங்க இதென்ன சூட் அப்படின்னு கிடத்துக்கு அது சூட் இல்ல அலெக்ஸ் அது நீத்தான்னு சொல்றாரு அப்புறம் இவன் மொத்த பாடி அன்லாக் பண்றாங்க டாக்டர் நடந்து பாருன்னு சொல்றாரு இவனு நடந்து பாக்குறான் பாக்க எல்லாமே உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் இது ஒரு கனவு இல்லைன்னு சொல்றாரு இது எனக்கு கனவு இல்லன்னு ஏன்னா இந்த ஷூட்டே என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றான் சில டைம் கை கால் வெட்டப்பட்டவங்களுக்கு கை கால் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதுக்கு பேர் பேண்டம் லிம் சென்சேஷன் அப்படின்னு சொல்ல சொல்லிடுறாங்க உனக்கு ரொம்ப பயமாயிருச்சு என்ன இது என்ன என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்றா ஹெல்மெட் ஒருத்தையும் டக்குனு அங்க இருந்து ஓட பாக்குறான் அலெக்சன் பண்ண பாக்குறாங்க பட் டாக்டர் வேணாம் சொல்றாரு ஏன்னா இவன் ஓடனா தான் இவன் எப்படி வேலை செய்றான்னு பாக்க முடியும் அலக்ஸ் அங்கிருந்து வெளியே போய் பாக்குறான் அது ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் இவனால இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறான் சுத்திலி சைனாக்காரங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பெரிய இடம் அலெக்ஸ் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு டாக்டர் ரேடியோ மூலியமாக சொல்றாரு பட் இவன் அங்கேருந்து ஓடுறான் அலெக்ஸ் உடல கேமரா இருக்கு அது மூலமா இவன் எங்க போறா எல்லாத்தையுமே மானிட்டரில் பார்க்க முடியும் அலெக்ஸ் வெளியே போய் பார்த்தா பெரிய பெரிய ரோபர்ட்ஸ் இருக்கு அந்த ரோபர்ட்ஸ் இவனை ஒன்று பண்ணாது ஏன்னா எல்லாமே ஒரே கம்பெனி ரோபர்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் அலெக்ஸ் வேகமாக ஓடி இருந்த சௌரியை தாண்டி போறான் அந்த இடத்த தாண்டி ஒரு வைக்காடு இருக்கு அதுல ஓடுறான் இவன் விட்டா தப்பிச்சிடான்னு சொல்லிட்டு இவனை ஷடன் பண்ணிடுறாங்க அப்புறம் இவனை பிடிச்சவாட்டி டாக்டர் இவங்கிட்ட நீ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு சரி எனக்கு என்னாச்சு காட்டுங்க அப்படின்னு கேட்குற இவங்களும் காட்டுறாங்க இந்த சீன் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா என் உடம்புல எதுவுமே இல்லை மூளை இதயம் லங்ஸ் அப்புறம் ஒரு கையோட மிச்சம் அவ்வளோ தான் இருக்கு ஓ உடம்பு நீ விட்டு போயிருக்கலாம் பட் நீ ஒரு இடத்தான் இருக்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஏன் மூளை கூட முழுசா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உன் டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணான் பட் உன்னோட எமோஷன்ஸ் தான் இருக்கு ஓ உடம்புக்கு நீத்தா என்ன கண்ட்ரோல் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு நாத்தா கண்ட்ரோல்னா பெசம நீ கொண்டுருங்கன்னு சொல்றான் இவன் நீ சத்த கிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதான் எவ்வளவு முடிச்சு பண்ணா காப்பாற்ற முடியலன்னு சொல்லு இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு சைன் போடதே உன் ஒய்ஃப் தான் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு சரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்னை பார்க்கக்கூடாது தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட பேச போகிறான் வீடியோ காலில் தான் பேசுகிறான் என் உடம்பு தெரியாத மாதிரி தலையை மட்டும் ஜூம் பண்ணிக்கிறான் ஒய்ஃப் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஆமாம் டாக்டர் நல்லவரா தான் தெரியிறாரு அப்படின்னு சொல்கிறான் நம்ம பையனை கூப்பிட்டுடுமா அப்படிங்கிறதுக்கு வேணாம் அவன் நீ பார்க்க வேணான்னு சொல்கிறான் சில டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணுமா அதெல்லாம் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு இவன் கால கட் பண்ணிடுறான் அலெக்ஸ் இனிமேல் சாப்பாடு சாப்பிட்டு மாட்டான் என் உடம்புக்குற ரத்தத்தை தனியாக எடுத்து இந்த பாக்டீரியா வைரஸ்லாம் அண்டாத மாதிரி ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு ஃபேட் எல்லாத்தையுமே கலப்பாங்க ஸோ இது பேஸ் பண்ணி தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி கிலோ கலரிஸ் ஃபுல்லாக பொறிச்சுன்னு கணக்கு போட்டுக்குவாங்க இது பார்த்ததுன்னு எதிர்ப்பு சக்தியிலிருந்து ஹார்மோன்ஸ் வரைக்கும் எல்லாமே தனியாக தான் தருவாங்க டெய்லியும் அதுக்கு இவன் தூங்குறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தனியாக கொடுத்துருவாங்க தூங்க வச்சுட்டு போயிடுவாங்க இனிமேட்டு ஃபுல்லாக ட்ரெயினிங் தான் போகுது மேட்டாக்ஸ் நாங்கள் ஒருத்தருக்கா அவன் தான் அங்கேருந்து வெப்பன்லாம் வெப்பன் எல்லாம் பாத்துக்குவோம் அவன் உனக்கு மாடிஃபைடு எம் டூ பேட்டில் ரைஃபிள் தர்றான் எது தான் டிஎஸ்ஆர் சிக்ஸ் சிக்ஸ் டேசர் கன் டூ லேக் ஓல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் இதை வச்சு கொள்ளவே முடியும் ஓ ஆர்மர் ஸ்ட்ராங் தான் ஆனால் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கேலிபர் புல்லெட் பட்டா டேமேஜ் ஆகும்னு சொல்கிறான் இப்போ உனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வெப்பன் சிஸ்டம் ஆக்ட்டிவேட் ஆயிடும் ஹெல்மெட் க்ளோஸ் ஆகிடும் ஸோ இப்படிலாம் அவன் சொல்கிறான் மேட்டாக்ஸுக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல மிஷின்ஸ் கரெக்டாக வேலை செய்யும் ஆனா இவ்வளவு மனுஷன் அப்படின்னு சொல்லி டின்மெனன்னு கலாக்கிறான் அதாவது நம்ம லாங்குவேஜ்ல டின் மேன்னா தகர டப்பான்னு கலாய்க்கிறான் இப்ப சைனாக்கு வந்து அங்க இருக்கிற ஆம்னிகாப் சிமுலேஷன் ரூம்ல செக் பண்ண போறாங்க இவனா இவங்க இப்போ சைனால தான் இருக்காங்க டெஸ்டிங்லாம் எல்லாம் முடிச்ச அமெரிக்காக்கு போவாங்க இஎம் டூ நாட் எயிட் ரோபோட்டுக்கு இவனுக்கும் போட்டி வைக்க போறாங்க இது எஃபிஷியண்டா இருக்குதுன்னு செக் பண்ண போறாங்க அது சிமுலேஷன் வந்து மைண்ட் மூலியமா தான் சிமுலேட் பண்றாங்க தனித்தனி ரூம்ல போட்டிடுற மாதிரி சும்மா கிரிமினல்ஸா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சிமுலேஷன் ரோபோட் டக்கு டக்குன்னு போது பட் யோசிச்சு யோசிச்சு போறான் ஏன்னா அலெக்ஸ் ஒரு மனுஷன் அவனுக்கு கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ரோபோட்டை விட டூ பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும் ரோபோட்டெல்லாம் எதுவுமே யோசிக்கல சும்மா பட்டு 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 ஷூட் பண்ணுது பட் இவன் மக்கள் சேஃப்டியை கொஞ்சம் யோசிச்சு ஷூட் பண்ணுறான் ஸோ கடைசியாக அந்த சிமுலேஷன் முடிஞ்சிருச்சு அலெக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ் பின்னாடி இருக்கிறான் அலெக்ஸ் இப்போயோ அந்த ஆண்டன் வேலைனை பற்றி தான் தர்றா எவிடன்ஸ் இல்லாட்டி யாருமே அவனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை அந்த ஃபஸ்ட் சீனில் காமிச்ச ரெண்டு போலீஸும் தண்டமாக தான் இருக்காங்க அலெக்ஸை பற்றி தப்பா பேசிட்டு பட் என் ஃப்ரெண்டு ஜாக்க மட்டும் அவன் பிடிச்சே திருணுன்னு இருக்கான் ஒரு மிஷினுக்கு ரெண்டே வேளை தான் ஆபத்து என்னன்னு கண்டுபிடிச்சு செயல்படணும் பட் அலெக்ஸ்க்கு அப்படி இல்ல சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் என்ன ஆபத்துன்னு கண்டுபிடிச்சு அலெக்ஸ் மூளைக்கு அனுப்போம் அலெக்ஸ் மூலம் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து என்ன பண்ணுட்டு எமோஷனல் ரீதியா யோசிக்கும் அதுக்கப்புறம் மூளை யோசிச்சு அனுப்புற சிக்னல் தான் இந்த கை கால வேலை செய்யும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு அதனால தான் அலெக்ஸ் லோவா இருக்கா அப்படி சொல்றதுக்கு அவன ஃபாஸ்டா மாத்துங்கன்னு ரேமன் சொல்றான் பட் அவன் ஒரு மனுஷனா மிஷின் மாதிரி அடிவா அப்படி சொல்றதுக்கு பரவலா நம்ம ஃபியூச்சரே இதல தான் இருக்குது அப்படி நிவன் சொல்றான் சோ டாக்டருக்கு கூட வர வழியில இவ மூளையில ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்றாரு இந்த ஆபரேஷன் மூலமா அலெக்ஸ் உடைய கான்ஷியஸ்னஸ மாத்தப்றாரு சோ இது மூலமா இவன் சீக்கிரமா முடி விடுபா ரேமன் ஒரு பக்கம் அலெக்ஸ் சூட்டோட டிசைன் என்ன மாதிரி உருவாக்கலாம் அதுக்கு தேன் மாதிரி மக்கள் அட்ராக்ட் பண்ணோ அப்படி யோசிச்சிட்டு இருக்கான் யோசி முடிச்சோடி இது போல வேணா ஃபுல்லா Black-ஆ போடுறா அப்படி சொல்றா இப்போ அடுத்த ட்ரெய்னிங்க்கு சேனல்ல இவங்க கம்பெனி டெஸ்டிங் ஃபேசிலிட்டிக்கு வந்திருக்காங்க அலெக்ஸ் உடைய சூட் இப்ப ஃபுல்லா Black-ஆ மாத்திடுச்சு 2.6 பில்லியன் டாலர் சூட் அது இந்த ட்ரைனிங் ஃபைட் செம்மையா இருக்கும் எப்போ மேடக்ஸ் சுத்திலி ரோபோட்டு இருக்குது பாயிண்ட் ஃபோர் செவன் கேலிபர் புல்லெட் வச்சு தாக்க போறாங்க எல்லாத்தையுமே அலெக்ஸ் விட்டுட்டு ஆனா என் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம் அமெரிக்காக்கே திரும்ப போயிடுவாங்க அலெக்ஸ் மற்ற ரோபோட்ஸ் ஒன்றை தஸ்தி அந்த டைம்ல மேடக்ஸ் ஒன்னி தாக்க போறான் அவன் டேசர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணுவான் சூட்டான பயங்கரமா அழிக்கும் மொத்த சிஸ்டமும் சடன் ஆயிடும் ஏன்னா மத்த ரோபர்ட்ஸ் கேலிபர் புல்லட் போட்ட கண்ணில் தாக்கும் அவன் டேசர் கன்னில தாக்குவான் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு வழி எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனு சண்டை போட ஆரம்பிச்சுட்டா வெறித்தனமா இருக்குது சண்டை டாக்டர் அலெக்ஸ் சூப்பராக சண்டை போறான் எப்படி இவனால முடியுது அப்படின்னு கேக்கிறாங்க எல்லாரும் அவன் சாஃப்ட்வேர் ஃபாஸ்டா இருக்கு ஹார்ட்வேர் ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு சிறந்த மிஷின் ஆயிட்டான் மனுஷங்க எப்பயுமே முடிவெடுக்க யோசிப்பாங்க ஆனா இவனுக்கு ரெண்டே முடிவு தான் எஸ் ஆர்னோ சாதாரணமா இருக்கும்போது அலெக்ஸ் தான் முடிவு எடுப்பான் ஆனா சண்டை வரும்போது சாஃப்ட்வேர் முடிவெடுக்கும் ஏன் இப்போ சண்டை போறது எல்லாமே மிஷின் தான் அலெக்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசஞ்சர் மாதிரி அப்போ அலெக்ஸா மிஷின் தான் கண்ட்ரோல் பண்ணதுன்னா இப்போ ட்ரிகர் அழுத்துறது யாரு மிஷின் சண்டை போடும் அந்த சிக்னலை அலெக்ஸ் பிரெயினுக்கு அனுப்பும் சோ அலெக்ஸ் தானே சண்டை போடுறதா தான் அலெக்ஸ் வேறு அவனுடைய ஃப்ரீ வில சண்டை போற மாதிரி இருக்கும் சோ டாக்டர் முழுசாகவே சொல்றாரு சண்டை போடும்போது இவன் ஃபுல்லா மிஷினாக மாறிடுவான்ட்டு மிஷின் மனுஷன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இது சட்ட விரதமாச்சு பரவாயில்ல இருக்கட்டும் டாக்டர் அப்படின்னு ரேமன் சொல்றான் எல்லா எல்லாரும் சுட்டு கடைசியாக டேசர் கண்ணை வச்சு மேட்டக்ஸ சுட்டுறான் அவனுக்கு சுட்டால ஒன்றாவது ஏன்னா மேலே அந்த எக்ஸஸ் போட்டிருக்கான் பட் வலிக்கும் இப்போ எல்லா டெஸ்ட் முடிச்சோட அலெக்ஸ் ஆக்சிடென்ட் ஆன ஆனவாட்டி வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு அலெக்ஸ் பையனை ஒரு தயக்கத்தோடு தான் பாக்குறான் அலெக்ஸால தங்கி தங்கியும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவன் ஷூட்டுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் வேணும் சோ திரும்ப அந்த ரிசர்ச் சென்டருக்கே போயிடுறான் அங்க என் ஃப்ரெண்டு ஜாக் இருக்கான் ஜாக் கிட்ட நாளைக்கு ஆண்ட் அண்ட் நீ அவன் கேங்கி முடிச்சு கட்ட போறேன்னு சொல்றான் அடுத்த நாள் முத வேலையா மக்கள் கிட்ட இவனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க எல்லாரும் காத்திருக்காங்க இவனை பார்க்க டாக்டர் இவனுக்குள்ள டூ தௌசண்ட் லெவல்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஏத்துறாரு பிளஸ் கிரிமினல் டேட்டா பேஸ் ஏத்துறாரு ஸோ இது மூலியமா யார் என்னன்னு இவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அந்த டேட்டாபேஸ்ல அலசி ஆராயும் போது முப்பத்தி நாலு பெண்டிங் அரஸ்ட் இருக்குன்னு சொல்றான் சோ இவ்வளவு டேட்டாவை பார்க்கவே மண்ட குழம்பு ஆரம்பிக்கிறது எமோஷன் ஆகிறான் இவனுடைய டேட்டாவே பார்க்கறான் இவன் கார் எப்படி வெடிச்சுங்கிறதே திரும்பி 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 பாக்குறான் இவன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது இதை திரும்பி திரும்பி போட்டு பார்த்து இவனுக்கு வலிப்பே வந்துருச்சு வெளியே வர பிரஸ் வெயிட் பண்றாங்க டாக்டர் வர வழி இல்லாம இவன் டோபோமின் பர்சென்ட் வெறும் டூ பர்சன்ட் வச்சுட்டாரு டோபோமின் ஹார்மோன் இல்லாம ஒரு ஜட மாதிரி ஆயிட்டா என் ஃபேமிலியே கண்டுக்க மாட்டேங்கிறான் சுத்தமா உணர்ச்சி இல்லாம அவன் டேட்டா பேஸ் வச்சு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பாக்குறான் இவங்களா யாருன்னு அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு குலகாரம் இருக்கிறான் அவனை கரெக்டா டேஸ்ட் இருக்கு வச்சு சுட்டு புடிச்சிடறான் இப்ப மறுபடியும் அந்த பேட்டு வந்துட்டான் அவன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அலெக்ஸுக்கு பாத்தீங்களா மக்களே ஆறு வருஷமா தப்பிச்ச ஒரு ரேபிஸ்ட் கொலகாரன் இவ மக்கள் கூட்டத்துக்குள்ள இருந்திருக்கான் பின்னாடி ரெண்டு போலீஸ் இருக்காங்க பட் கண்டுபிடிக்க முடியல போலீஸ் ஹெட் குவார்டரே முன்னாடி தான் இருக்குது பட் நம்ம அலெக்ஸ் கண்டுபிடிச்சாரு ரோபோ காப் இந்த உலகத்துக்கு தேவை அமெரிக்காவுக்கு அலெக்ஸ் உடைய சிஸ்டமே கிராஷ் ஆயிருச்சு அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது ஸோ என் ஒய்ஃபை அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க அவர் கண்ணை பார்த்தா அதே ஹஸ்பண்டே இல்லைன்னு ஒய்ஃப் சொல்றாங்க அவனுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அது சரி பண்ணவாட்டி உன் ஹஸ்பண்டை திருப்பி கொண்டு வரேன் டாக்டர் சத்தியம் பண்றாரு அடுத்த நாள் அலெக்ஸ் டேட்டா சீஃப் கிட்ட போய் இன்னைக்கு நான் பதிமூணு பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாருமே கொலகாரங்க அவங்கள பிடிக்க போறேன்னு சொல்றான் ஹே மேம் உனக்கு ஒன்றா அவ்ளே அப்படின்னு ஜாக்கெட் எடுத்துக்கு ஐ இம் ஃபைன் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறான் ஒரு முழு ரோபோ காப்பாவே மாறிட்டான் வண்டி எடுத்துட்டு பறக்கிறான் ஃபர்ஸ்ட் ஜார்டன் ஒருத்தன் தேர்றான் அவன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே ஆராயிரான் கேமரா மூலியமா அவங்களை பாக்குறான் அலக்ஸுடைய விஷயமே ஃபுல்லா மாறுது அந்த ஜான் சம்மந்தப்பட்ட கையும் காலமா பிடிக்கிறான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன் உன்னை நான் அந்த டேசர் கன் வச்சு சுடுவேன் பிப்டி தௌசண்ட் வோல்டேஜ் பட்டுச்சுன்னா உடம்புல இருக்கிற பாதி பீஸ் பொசிங்கி போயிடும் அதுக்கப்புறம் உன்னை நான் அரஸ்ட் பண்ணுவேன் ஆப்ஷன் டூ ஜானுடைய ட்ரக் லேப் எங்க இருக்குன்னு சொல்லு சொன்னி நான் சுடாம அரஸ்ட் பண்ணுவேன் அந்த ட்ரக் லேப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சவாடி அவன் ஸ்டேட்டா அங்க போயிடறான் பூந்து வேட்டை ஆடுறான் இந்த சீனை பார்க்க செம்மையா இருக்குது அட்ட டைம்ல பைக் ஓடிட்டே சொல்றான் எல்லாத்தையும் இப்படி மரண பங்கமா ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஜான் பாம் எடுத்து வீசலான்னு வரான் ஆனா கண்டுபிடிச்சு இவன் சுட்டுறான் அலக்ஸ்க்கு இவ்வளோ பெரிய சண்டை போட்ட வாட்டியும் கோபம் இல்லை பயம் இல்லை சுத்தமாக இதே துடிப்பு அதிகமாகவே இல்லை ஒரு பக்கம் ரேமண்ட் மேட்டாக்ஸ் கிட்டே உனக்கு நான் ஃபுல் அக்சஸ் தரேன் இதுக்கு அந்த அலக்ஸ் மேலே ஒரு கண்ணு வெயின் சொல்கிறான் ஸோ இதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லி முடிச்சோடி ரேமண்ட் ஸ்டேட் அந்த பேட்டோட ஷோக்கு தான் போகிறோம் பேட்டி இவனுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே சொல்கிறான் அவங்க ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டிரைஃபர்ஸ் பில்லுக்கு மக்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓட்டு போட்டுருக்காங்க ஆனால் டிரைஃபர்ஸ் இன்னும் முடிவோட தான் இருக்காரு அந்த டிரைஃபர்ஸ் பில்லை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு பதிலுக்கு ரேமண்டோ அலெக்ஸ் ஒருத்தனை வச்சு எண்பது பர்சன்ட் கிரைம் ரேட்டை கம்மி பண்ணியாச்சுன்னு அவன் சைடு சொல்கிறான் அலெக்ஸ் ஒரு பக்கம் அவன் வேலையை கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கிறான் பைக்கில் கிளம்பிட்டான் ஆன்டன் வேடனோ ஆளுங்களும் ட்ராக்கே பண்ண முடியாத மாதிரி எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அலெக்ஸ் போகும்போது நடுவில் வந்து தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்கள் எல்லாமே ஸ்கூலுக்கு போக உனக்கு கஷ்டம் இருக்கு கேட்ட கனவுலாம் வருது அப்படின்னு சொல்றாங்க பட் இவன் கண்டுக்காம போயிடுறான் இதை பார்த்து டாக்டருக்கு எல்லாத்தா கஷ்டமா இருக்குது ஏன்னா ஒரு நல்ல தான் அலக்சோ அப்படியே போகும்போது பையனை சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா பாக்குறான் பையன் ரொம்ப ரொம்ப எமோஷனலா கஷ்டப்படுறான் எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குதுன்னு தெரிய வருது இதை பார்த்து அலெக்ஸ் டக்குன்னு வண்டி நிப்பாட்டி யோசிச்சு என் வீட்டுக்கு போறான் ஸ்டேட்டாக இப்ப டாக்டர் அலெக்ஸ் கிரைம் சீனுக்கு என் பையனுடைய திரும்ப திரும்ப பார்க்குறான் நம்ம உருவாக்கின சிஸ்டத்தையும் மீறான் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஷடன் பண்ணாதீங்க என்ன பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லி பாக்குறாங்க இவன் அந்த வீட்டுக்கு போய் அங்க இருந்த சிசிடிவி புட்டேஜ் மூலியமா இவன் கார் வெடிச்சிச்சு அது எப்படி வெடிச்சிச்சுன்னு பாக்குறான் சீஃப் ஷடன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பட் டாக்டர் அவன் வேலைக்கு தான் பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு அலக்ஸ் உடைய டோப்போமின் லெவல் திரும்ப வருது அது எப்படின்னு உங்களுக்கு தெரியல அந்த இடத்த ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி முடிச்சவாடி இவன் திரும்ப ஆண்டன் வேலைன்னு தேடி போறான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஜெரின்னு ஒருத்தர் விசாரிச்சாங்க அவங்ககிட்டே ஸ்டேட்டா போறான் இப்ப அந்த ஜெரிய புடிச்சு உதச்சு அந்த ஆண்டன் வேலனோட டிரைவர் நம்பரை வாங்கிட்டான் அந்த டிரைவரை அவன் போனை பண்ணவே இல்ல சோ ஈஸியா ட்ராக் பண்ணி போயிடுறான் இவன் வரத கேமரா மூலியமா ஆண்டன் வேலைன்னு பாத்துறான் டேய் எல்லாரும் கேளுங்க அந்த அலெக்ஸ் உயிரோட வெளியே போனோம்னா நம்ம எல்லாரும் செத்துட்டு நடத்தோம் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கேலிபர் புல்லட் வச்சு தலையிலே அடிங்க இப்படி இவன் சொல்லவும் சவுத்துல பாம்பு செட் பண்ணிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் கிளாஸ் போட்டுக்குறாங்க சோ சண்டே ஆரம்பிச்சிருச்சு இந்த சண்டை சூப்பராக இருக்குது பாக்குறதுக்கு ஏன்னா இருட்டுல புல்லட் சுட்டாவே சூப்பரா இருக்கும் சும்மா வெறித்தனமான வேட்டையா இருக்குது பூந்து விளாடுறான் அலெக்ஸ் தெருமல் சைட் ஆன் பண்ணிக்கிறான் சோ ஹீட் சிக்னேச்சர் வச்சு எல்லாத்தையும் போட்டு அலெக்ஸ் அலெக்ஸ்க்கு லைட்டா டேமேஜ் ஆகுது ஏன்னா அவங்க பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கேலிபர் புல்லட் வச்சு சொல்றாங்க டே சாவு சாவுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க பட் இவனுக்கு ஒன்னும் அவ்வளவு எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான் அந்த ஆண்டன் வேலை நீ கொண்டுறான் சோ இப்படி ஒரு வழியா எல்லாரும் சத்த அவங்க கண்ணை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க

என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணி என் ஃபேமிலியை அழிச்சிட்டு அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போறான் அதுக்குள்ள மேடக்ஸ் இவனை ஷடன் பண்ணிடுறான் ஸோ இந்த விஷயத்த மேடக்ஸ் ரேமண்ட் கிட்ட சொல்றான் இவன் போலீஸே அரெஸ்ட் பண்ண போயிட்டான் அப்படின்ட்டு ரேமண்ட் இந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணி பேட்டி ஷோ மூலியமா பப்ளிசிட்டி பண்றான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே கரு பாடு இருக்குது அதை நம்ம ரோபோ காப் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவனு ஆத்து ஆத்துன்னு ஆத்துறான் இப்ப வேற அலக்ஸ யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல அவன் சிஸ்டமே மீறி செயல்பட ஆரம்பிச்சிட்டான் சோ அவனுக்கு உடம்பு சரி இல்லைன்னு போய் சொல்லிடுறாங்க பிரஸ் கிட்ட ஒய்ஃபும் பிரஸ் கிட்ட வந்து ஒரு வருமா நாங்க ஒரு பார்க்கவே இல்லை நீங்க பார்க்கவே விடல இப்போ நான் திடீர்னு உடம்பு சரி இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நாளைக்கு தான் அந்த டிரைவர்ஸ் பில்ல கண்டினியூ பண்ணலாமா இல்லையான ஓட்டு எடுக்க போறாங்க ஸோ அதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ண பேசாமல் அலெக்ஸை கொண்டாடலாம் மக்கள் இவனுக்காக அந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களா பிளான் பண்றாங்க இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க அவரு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இங்க வந்து அலெக்ஸை காப்பாத்துறாரு முத வேலையை அலெக்ஸ் மேல அந்த டிரான்சிஸ்டர் எடுத்துட்டாரு ஸோ இது மூலியமா அலெக்ஸை ஷட் பண்ண முடியாது இனிமேட்டு சுத்தி ஆளுங்க வர வந்துறாங்க அலெக்ஸ் எழுப்பிட்டுறாரு அலெக்ஸ் அவங்க டேஸ்டர் வச்சு சுட்டு தள்ளிடுறான் இந்த டிரான்சிஸ்டர் எடுத்ததுனால இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ரேமன் நினைச்சுக்கிட்டான் ஸோ ஒய்ஃபு கிட்ட அலெக்ஸ் திடீர்னு எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வலிப்பு வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றான் டாக்டர் அலெக்ஸ் கிட்ட வா பிரசு கிட்ட போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு எல்லாம் உண்மையை சொல்லி பட் இவன் ரேமண்ட் அரெஸ்ட் பண்ண போறான் போயிடுவான் பைக் எடுத்து சரி ஸ்பீடா கிளம்பிட்டா ஆளுங்க எல்லாம் ரேமண்ட் கிட்ட வந்து சாரி இந்த பேண்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அலக்ஸ் அந்த ரேமண்ட் இருக்கிற பில்டிங் போயிட்டா அங்க போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறேன் எத்தனை ரோபோட் இருக்கு அப்படின்ட்டு அங்க செக்யூரிட்டிக்கு மிலிட்டரி ஆளுங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பட் இவன் டேசரை சுட்டதை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க எல்லாரும் இனி அந்த பெரிய ரோபோட் தான் உள்ள இருக்குது அது சண்டை போட போறா செம்மையா இருக்க போது இந்த ஃபைட் அந்த ரோபோட்ஸ் நல்லா பெருசா இருக்குது இவனு கஷ்டப்பட்டு சண்டை போடுறான் ஏற்கனவே ஆண்டன் வேலை நாளுங்க கூட சண்டை போடுறதுல இவன் சூட்டு லைட்டா டேமேஜ் ஆனிச்சு இப்ப என்ன டேமேஜ் ஆகுது ரெண்டு பெரிய ரோபோட் இருக்கு ஒரு ரோபோட் வச்சு இன்னொரு ரோபோட்டை சொல்ற மாதிரி பண்றான் டாக்டர் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு பெரிய ரோபோட் இருக்கு அது கூட சண்டை போறது ரொம்ப ரிஸ்கா இருக்கு இவனு எதோ பண்றான் அந்த ரோபோட் மேலே ஏறி சுடு சுடுன்னு சொல்றான் எப்படி அது கீழே விழுந்துருச்சு பட் இன்னும் ரெண்டு ரோபோட் வருது இவனுடைய ஒரு கை வர ரோபோட் கீழே மாட்டிச்சு ஒரு கண் எடுத்து அந்த கையவே சுட்டு உடைச்சிட்டு வரான் அந்த ரெண்டு ரோபோட் வர இவனு தாக்குது பயங்கரமா இந்த சீனை கொஞ்சம் பாக்குறதுக்கு பாவமா இருக்குது ஏன்னா அலக்ஸால சுத்தவும் முடியல அந்த ரோபோட்ஸ்லாம் எல்லாம் முதுகலே சுடுது விட்டா இவன் செத்தே போடுவான் பட் நல்லவேளை அங்க காப்பாத்தா ஸ்வாட் டீம் வந்துட்டாங்க ஒரு பெரிய ரோபோட்டை வண்டி வச்சு இடிச்சு இன்னொரு ரோபோட் கிட்ட அந்த ஜாக் இருக்கால் அவன் போய் கையை தூக்குறான் சரண்டராகி ரோபோட்டு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட மாதிரியே இவங்க எல்லாம் வெப்பனை கீழே வைக்க சொல்லுது இவங்களை வச்சவனே இவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணுது இந்த டைம்ல அலெக்ஸ் தப்பிச்சு போயிடறான் ஓகே இனிமே ரோபோட் இல்ல தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா அந்த மேடக்ஸ் வர வந்துடுறான் மேடக்ஸ் ஷூட் பண்ண முடியல ஏன்னா அந்த கையில ரெட் பேண்ட் போட்டுருக்கான் ரெட் பேண்ட் போட்டா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச மாதிரி ரோபோட்டால சுட முடியாது டேய் நீ ஒரு ரோபோட்டுடா தப்பிச்சு ஓடுன்னு சொல்லி உன்னை ஓட விட்டு பின்னாடியே சொல்றான் அலெக்ஸோட சூட் ஃபுல் டேமேஜ் ஆயிருச்சு நல்லவேல மறுபடியும் ஜாக் வந்து காப்பாத்திடுறான் சண்டே இல்ல ஜாக்குக்கு அடிபட்டுருச்சு ஜாக்கை ஸ்கேன் பண்ணி நல்லவேல பெரிய அடி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் இருக்கட்டும் போன்னு சொல்றான் இவனு ரேமண்ட் பிடிக்க போறான் ரேமண்ட் ஹெலிகாப்டர்ல தப்பிக்க பார்த்தான் பட் ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்க அலெக்ஸ் பார்த்த பயத்துல இவனை பிக்கப் பண்ணாமே போயிடுறாங்க அலெக்ஸோட ஒய்ஃபும் பையன் வேற அங்கதான் இருக்காங்க ரேமண்ட் பண்ண பார்க்கறான் பட் அரஸ் பண்ண முடியல என கையில பேண்ட போட்டுருக்கான் அலெக்ஸ் உன்னால என்ன அரசு பண்ண முடியாது என ப்ரோகிராம் அதுக்கு ஒத்துக்காது மீறி செஞ்சுன்னா நீ செட நாய்டுவ நான் நினைச்சுன்னா உன் முகத்துல சுட்டு உன சாப்பிட முடியும் இல்ல உன் ஒய்ஃபையும் பையனை கொல்ட்டுமா அலெக்ஸ் அவனுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரையும் எதிர்த்து சண்டை போடுறான் பல கோடி வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச நம்ம மனித மூளை ஜெயிக்குமா இல்ல இந்த சாஃப்ட்வேர் ஜெயக்குமான்னு பார்த்தா நம்ம மூலத்தா ஜெயிக்கும் அலெக்ஸ் அவன் மைண்டு பவர் யூஸ் பண்ணி கையை கண்ட்ரோல் பண்ணி இவனை சுட்டு கொண்டாடுறான் சாவது முன்னாடி ரேமண்ட் சுட்டான் பட் சூட்டு மேல பாட்டு அலெக்ஸ் தப்பிச்சுக்கிறான் லாஸ்டா டாக்டர் அலக்சுக்கு தேவையான ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை பழையபடி மாத்திட்டாரு ஸோ அலெக்ஸு பழையபடி மாறி அவன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் பட் இவன் வேலைய விட மாட்டான் ஒரு நல்ல ரோபோக்காப்பா இருப்பான் அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் பிரெசெண்ட் கிட்ட ரோபோட்ஸ் பத்தி எங்களுக்கு யாருக்கும் அவளோக்கு தெரியாது அந்த ட்ரைஃபஸ் ஆக்ட் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அமெரிக்காக்குள்ள ரோபோட் வராது ரோபோ காப்பா தவிர நம்ம ஜனாதிபதியை இந்த டாக்டர் தான் பிரெயின் வாஷ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு அதை பார்த்து இதோட இந்த படம் முடியுது ஒரு நல்ல ரோபோட் ஆக்ஷன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன்